மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அம்மாநிலத்தில் உள்ள பாபானிபூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மையுடன் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியானது ஆட்சியை பிடித்துள்ளது. இந்நிலையில் நந்திகிராம் தொகுதியில் போட்டியிட்ட மம்தா பானர்ஜி பாஜகவின் சுவேந்து அதிகாரியிடம் அதிர்ச்சி தோல்வியை அடைந்தார். வெறும் 1500 வாக்குகளில் அவர் தோல்வியை தழுவினார். அதனைத் தொடர்ந்து அக்கட்சியானது வெற்றி பெற்ற காரணத்தால் மம்தா பானர்ஜி முதலமைச்சராக பதவியேற்றார். தற்பொழுது அவர் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு உள்ளதால் அக்கட்சியின் அமைச்சரான சோவன் தேவ் மம்தா பானர்ஜி போட்டியிடும் விதத்தில் தன்னுடைய பாபானிபூர் தொகுதியில் இருந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மேலும் இத்தொகுதியை தவிர்த்து மேற்கு வங்கத்தின் 2 தொகுதிகளிலும் ஒடிசாவின் 1 தொகுதியிலும் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளன. மேற்கு வங்கத்தின் பாபானிபூர் தொகுதியில் போட்டியிட உள்ள மம்தா பானர்ஜி விரைவில் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கவும் திட்டமிட்டு உள்ளார். இது பற்றிய தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு T News 247 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி.